بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய தொழுகையிலே சூரத்து ஷுரா, சூரத்து ஜுஹ்ருப், சூரத்து துகான், சூரத்து ஜாசியா ஆகியவைகள் ஓதப்பட்டு அதனுடைய நன்மைகள் எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சூரத்து ஜுஹ்ருப்புடைய சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சுட்டிக்காட்டுகிறார்கள். மன் அதுவம கிராஅத சூரத்தி ஜுஹ்ருபி ஆமனஹுல்லாஹு ஃபி கப்ரிஹி மின் ஹவாமில் அர்த் வலகத்தத்தி கப்ரி ஹத்தா யகிஃப பைனல்லாஹு தஆலா. எந்த ஒரு மனிதர் சூரத்து ஜுஹ்ருபை நிரந்தரமாக ஓதி வருகின்றாரோ அவருடைய மண்ணறையிலே புழுப்பூச்சிகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். மேலும் அவருடைய மண்ணறையை கஷ்டங்கள் இருந்து பாதுகாக்கிறான். எதுவரைக்கும்? அவர்கள் கியாமத்து நாளிலே வந்து அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் வரைக்கும் இத்தகைய ஒரு பாதுகாப்பை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இறந்து அவன் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் மண்ணறையிலே எத்தனையோ புழுப்பூச்சிகள், பாம்பு நட்டுவாக்குழிகள் எல்லாம் அந்த மனிதனை கொத்தி வேதனை செய்யும். மேலும் கபர் அவனை நெருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள், இந்த ஆபத்துகள் எல்லாம் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் மிஸ்பாஹ் இந்த கிதாபிலே சொல்லியிருக்கிறார்கள், கருத்து வேறுபாடு உள்ள மனைவியிடத்திலே இந்த சூரத்து ஜுஹ்ருபை ஓதினால் அத்தாஅத்துலஹு, அந்த கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடப்பார் என்று சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த சூராவுக்கு சிறப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை எழுதி தலையணைக்கு கீழே வைத்தால் நல்ல கனவுகள் வரும், கெட்ட கனவு வராது என்று சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிதாவை, ஒரு பிரயோஜனத்தை நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய வீடு விற்க வேண்டும், நம்முடைய கடை விற்க வேண்டும், நம்முடைய நிலங்களெல்லாம் விற்க வேண்டும். ரியல் எஸ்டேட் ரொம்ப மந்தமாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மனைகள் எல்லாம் விரைவாக விற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரத்து ஜுஹ்ருபை ஓத வேண்டும். மற்றும் வியாபாரத்துடைய ஆயத்துகளையும், வெற்றியினுடைய ஆயத்துகளையும், சூரத்து ஃபாத்திஹாவையும், சூரத்து ஃபலக், சூரத்து நாஸ், சூரத்து இஹ்லாஸ் ஆகிய சூறாவுக்களை எல்லாம் ஓதி தண்ணீரிலே ஊதி அந்த இடத்திலே, அந்த வீட்டிலே, அந்த கடையிலே தெளித்தோம் என்று சொன்னால் அவைகள் சீக்கிரமாக விற்கப்பட்டுவிடும், சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிவிடும் என்று இதனுடைய பலனை நமக்கு ஞானவான்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த சூரத்து ஜுஹ்ருபிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனுடைய மகத்துவங்களை தான் சொல்லி காட்டியிருக்கிறார். ஹாமீம் வல் கிதாபி முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபியல் லஅல்லகும் தஅக்கிலூன், நிச்சயமாக இந்த குர்ஆனை நீங்கள் விளங்குவதற்காக வேண்டி, நீங்கள் அறிவதற்காக வேண்டி அரபி மொழியிலே நாம் தான் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, வஇன்னஹு ஃபி உம்மில் கிதாபி லதைனா லஅலியுன் ஹகீம், நிச்சயமாக இந்த குர்ஆன் தாய் வேதத்திலே இருக்கிறது, நம்மிடத்தில் இந்த குர்ஆன் உயர்வாக இருக்கிறது, ஞானமிக்கதாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்லிக்காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் அருளிய அருள்படைகளை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு பூமியை படுக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் கொடுத்திருக்கிறோம். பூமியிலே உங்களுக்கு நீங்கள் நேராக செல்வதற்காக பல வழிகளை நாம் ஆக்கியிருக்கிறோம். மேலும் வானத்திலிருந்து மலையை ஒரு அளவோடு நாம் இறக்கி வைக்கிறோம். அதன் மூலமாக செத்துப்போன வறண்ட பூமிகளை எல்லாம் நாம் உயிராக்குகிறோம். இப்படித்தான் உங்களையும் நாளை மறுமையில நாம் வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்களுக்கு சுகந்தரக்கூடிய ஜோடிகளை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு கப்பல்களை கொடுத்திருக்கிறோம், பிராணிகளை வாகனம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருள் கொடைகளை எல்லாம் இந்த சூறாவிலே சொல்கின்றார்.
வாகனத்தில் எல்லாம் அமர்ந்து விட்டால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த சூராவை தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுபஹானல்லதி சக்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். எந்த ஒரு சக்தியும் பெறாத எங்களுக்கு வாகனங்களை வசப்படுத்தி குளித்த அல்லாஹ் மகா தூய்மையானவன், அந்த எங்களுடைய ரப்பின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று இந்த துவாவை ஓத வேண்டும் என்று இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறிய பிறகு இந்த பிரார்த்தனை செய்துவிட்டு மூன்று தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வாகனத்திலே நாம் செல்கின்ற பொழுது பலவிதமான விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பலவிதமான ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நண்பர் என்ன இடத்திலே சொன்னார், ரயிலே சென்றால் நம்முடைய உயிருக்கு முக்காவாசி கேரண்டி இருக்கிறது, பஸ்ல சென்றா நம்முடைய உயிருக்கு அரைவாசி கேரண்டி இருக்கு, ஆனா நம்ம வாகனத்துல சென்றா நம்ம உயிருக்கு எந்த கேரண்டியுமே இல்ல, நம்ம தூங்கிட்டோம்னா நம்முடைய உயிர் போயிரும் சொல்லி வாகனம் வைத்து அந்த நண்பர் சொல்லி காட்டினார். ஆக வாகனம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்குடை. அதுல ஏறி உட்கார்ந்த உடனே இந்த துவா ஓதி மூன்று தடவை அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் நம்முடைய ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்லஷான ஹுத்தாலா இந்த சூராவுக்கு ஜுஹுருப் என்று பெயர் வைத்தார். ஜுஹுருப் என்று சொன்னாலே அலங்கார பொருட்கள், அலங்கார பொருட்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கின்றான். ரஹ்மானை மறுத்து வாழக்கூடிய காபிர்களுக்கு கூட நாம் அலங்கார பொருட்களை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அந்த காபிர்களுக்கு கொடுத்த அலங்கார பொருட்கள் என்ன அலங்கார பொருட்கள், அவருடைய வீட்டிலே மிக சிறப்பான ஸ்கிரீன்கள் இருக்கும், மிக சிறப்பான ஜன்னல்கள் இருக்கும், மிக உயர்வான வாசல்கள் இருக்கும், உயர்வான கட்டில்கள் இருக்கும், உயர்வான நெத்தைகள் இருக்கும். இப்படி ரஹ்மானை மறுத்து வாழக்கூடிய, அல்லாவை மறுத்து வாழக்கூடிய காபிர்களுக்கு கூட இத்தகைய உலக அலங்கார பொருட்களை நாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த உலக அலங்கார பொருட்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், லம்மா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இவைகள் எல்லாம் உலக வாழ்க்கையினுடைய ஒரு அற்பு சுகம்தான். அல்லாவை அஞ்சி தொழுது அழு வாழக்கூடிய நல்ல மக்களுக்கு ரப்பிடத்திலே மறுமையிலே இது போன்ற அலங்கார பொருட்கள் சொர்க்கத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் உலகத்திலே நாம் அமல் செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை கியாமத் நாளிலே நம்முடைய மனைவி மக்களோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். இதை பற்றி கூறுகிறான், நீங்களும் உங்களுடைய மனைமார்களும் மகிழ்ச்சியானவர்களாகவே சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சொர்க்கம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், நீங்கள் அமல் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த சொர்க்கத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவுடைய இறுதி பகுதியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அல்லாஹ் நண்பர்களை பற்றி இந்த சூராவிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்கிறான், நண்பர்கள் உலகத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதே நண்பர்கள் நாளை மறுமைய நாளிலே அவர்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், பயபக்தியான நண்பர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப நண்பர்களை அல்லாஹ் இங்கே இரண்டு விதமாக பிரித்து விட்டார், நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள், பயபக்தி உள்ள நண்பர்கள் பயபக்தி இல்லாத நண்பர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே இரு வகையாக நண்பர்களே சொல்லிக் காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு இலக்கிய கதையிலே சொல்வார்கள், குரங்கு இருக்கிறதே சிங்கத்தை நண்பனாக. அப்ப சிங்கம் சொல்லிச்சா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பாங்கு சொல்லு, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் குரங்கு மரத்திலே உட்கார்ந்திருக்கிறது, கீழே நரி வந்து விட்டது. நரி வந்து என்ன செஞ்சு அந்த குரங்கு பார்த்து கூப்பிடுச்சு, குரங்கே குரங்கே கீழே வா அப்படின்னு. உடனே குரங்கு என்ன செஞ்சிருச்சு, பாங்க சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். உடனே சிங்க வேகமா ஓடி வருது. இப்ப நரி இதை பாங்க கேட்டவனு சொல்லிச்சான், பாங்க சொல்லிட்ட வா ஜமாத்து நடத்தலாம், நான் இமாமா இருக்கேன் நீ பின்னாடி சொல்லுது அப்படின்னு. அப்ப குரங்கு சொல்லிச்சான், ஏ இமாமு பின்னாடி வர்றாரு பாரு அப்படின்னு. பின்னாடி வந்தா சிங்க வந்துருச்சு, சிங்கம் வந்து கொண்டே இருக்கிறது. உடனே அந்த நரி பார்த்துச்சு, சிங்கம் காட்டுக்கே ராஜா, நம்மளை புடிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள நரி இருக்கிறதே, குரங்கை சாப்பிடுவதற்காக திட்டமிட்டு அந்த குள்ள நரி இருக்கிறதே, அது விரண்டு ஓடியதாக ஒரு இலக்கிய கதையிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள்.
ஆக நம்ம உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மளை விட திறமையானவர்களே சக்தியானவர்களே நான் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி குரங்கு சிங்கத்தை நண்பனாச்சோ அது மாதிரி திறமையானவர்களே சக்தியானவர்களே நண்பர்களாக ஆக்கிக்கின்ற பொழுதுதான் குள்ளநரியை குணம் உள்ள மனிதர்களிடத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று இந்த கதையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நண்பர்களே ஐந்து வகையாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சதிக்கு சூ, கெட்ட நண்பன், எப்ப பார்த்தாலும் கெட்ட விஷயங்களே பேசிக்கிட்டு இருப்பான். இரண்டாவது சதீக்குல் முனாஃபிக், நயவஞ்சகனான நண்பன், உள்ள ஒன்னு வச்சிருப்பான், வெளியே ஒன்று வச்சிருப்பான். வெளியே பார்த்தா நமக்கு நல்லது செய்யறமா இருக்கும், உள்ள பார்த்தா நம்மளை பத்தி வேற ஆளுக்கு கிண்டி விட்டுட்டு இருப்பான், நம்மளை பத்தி தவறாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதீக்குள் முகாசிகள், மோசடி செய்யக்கூடிய நண்பன், முகத்துக்கு முன்னாடி சிரிப்பான் ஆனா உள்ளத்துல மோசடி செஞ்சுட்டு இருப்பான், நம்மளை பத்தி மோசடி செஞ்சு கொண்டு இருப்பான். நாலாவது அஸ்வதீப்பு சாதஜ், சாதாரணமான நண்பன், அதாவது சாதாரணமாக பேசிக் கொள்ளக்கூடியவர்கள். ஐந்தாவது சதீக்கு சதீக்கு, உண்மையான நண்பன். உண்மையான நண்பன் இந்த உலகத்திலே கிடைப்பது மிக குறைவாக இருக்கிறது. உண்மையான நண்பனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் உனக்கு கஷ்டம் வரும்போது கை கொடுப்பான். திருவள்ளுவர் சொன்னார் அல்லவா, உடுக்கன் கை இழந்தவன் போல ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. உடுக்கன் சொன்னா வேஷ்டி, இந்த வேஷ்டி கீழே நழுவி ஒழிகின்ற பொழுது உடனே கையை கை அதை எடுத்து நினைச்சு அணிஞ்சு கொள்ளுது, ஏன்னா மானம் போயிடும். இது மாதிரி நண்பன் இருக்கிறானே, உனக்கு கஷ்டம் வரும்போது இந்த வேஷ்டியை வேகமா எடுத்து நீ அணிவதை போன்று வேகமா வந்து உனக்கு உதவி செய்வான், உன்னுடைய இடுக்கண்ணையில் உன்னுடைய துன்பத்தை களைவான். இவன் தான் உண்மையான நண்பன் என்று திருவள்ளுவர் சொல்லிக்காட்டியிருக்கிறார். இன்னொரு அடையாளம், நீ இல்லாத இடத்துல உன்னை பத்தி நல்ல விதமா பேசுவான். நீ இல்லாத இடத்துல உன்னை பத்தி நல்ல விதமா பேசுவான். சலீம் பாய் நல்லவர் அப்படின்னு சொல்லி உன்னை பத்தி யாராவது தவறாக பேசி நீ அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா அதை அவன் மறுப்பான், அவர் அப்படிதான் இல்ல, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி. இப்படி உன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறான், அவன்தான் உண்மையான நண்பன் என்று நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நண்ப துரோகிகள், சினோக துரோகிகள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். கூடையே இருந்து குளிபறிக்கக்கூடியவர்கள், கூடையே இருந்து நம்மை நஷ்டப்படுத்தக்கூடிய நண்பர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். சொல்ல போனால் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்தா நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு அதிகமாக நன்மைகள் வருகிறதா தீமைகள் வருகிறதா சொன்னால் தீமைகள் தான் அதிகமாக வருகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு முகநூல்கள் பார்த்தா நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் நண்பர்களை பார்த்து பேசிக்கிறாங்க, முகத்தை பார்த்து பேசிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான முகமா இருந்துச்சுனால் உண்மையான முகம் இல்ல, உண்மையான முகம் வேற என்ன. இரண்டு பேருக்கு 100 வருஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஆணும் வந்து 3 வருஷமா பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு பூங்காவில சந்திக்கலாம் ரெண்டு பேரும் முடிவு செஞ்சு அந்த பூங்காவுக்காக இரண்டு பேரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மாலை 5 மணி, இரண்டு பேரும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல அந்த பையன் வந்து நின்றான், அடுத்தபடியாக அந்த பொண்ணு வருகிறது. யாரும் பார்த்தா அவங்களுடைய தங்கச்சி. அருமையானவர்களை சிந்தித்து பார்க்க, 3 வருஷமா யார்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான், தன்னுடைய சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். இப்படி இந்த முகநூல் என்பது மோசடி நூலாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பேஸ்புக் என்பது பசாது புக்காகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உண்மையான நண்பர்களை அறிந்து நாம் வாழ வேண்டும். அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய முன்னேற்றங்களை வைத்திருக்கிறார். சொந்தங்களை விட நண்பர்கள் தான் நமக்கு நிறைய உதவி செய்வார்கள். சொந்தங்கள் உதவி செய்துவிட்டு சொல்லி காமிப்பார்கள், ஆனா நண்பர்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அவர் சொல்லி காட்ட மாட்டார். சொந்தங்களிடத்திலே நாம் ரகசியங்களை சொல்ல முடியாது, நண்பர்களிடத்தில்தான் ரகசியங்களை சொல்ல முடியும். சொந்தங்கள்ட்ட நாம கைமாத்து வாங்க முடியாது, நண்பர்களிடத்தில் கைமாத்து வாங்கலாம். ஆக நண்பர்கள் மூலமா அல்லாஹ் நிறைய பயன்களை வைத்திருக்கிறார், நிறைய பலன்களை வைத்திருக்கிறார். ஆனால் நல்ல நண்பர்களா என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல நண்பர்களை நாம் அடையாளமிட்டவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைது சௌம கதின் அன்னாதாயி ஃபர்து ரமலான ஹாதிஹி சனதி இல்லாஹி தஆலா. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பிரதான நோன்பை அதாவாக நாளை நோர்க்க நிகழ்ச்செய்கிறேன்.